சுமதி ஆண்டி மஞ்சு எப்பமா வருவாங்க? அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்காங்கம்மா, மெதுவாதான் வருவாங்க. உனக்கு விளையாட ஆள் இல்லன்னு அவங்க வர முடியுமா? ஆனா எனக்கு விளையாட ஃப்ரெண்ட்ஸே இல்லையே. ஒவ்வொரு வீட்ல சாப்பிட சோறு இல்லையே, குடும்பத்துல வருமானம் இல்லையேன்னு புலம்பிட்டு இருக்காங்க. உனக்கு இதுதான் பிரச்சனையா? இப்போ உனக்கு ஹாப்பி தானே? ஏ லக்ஷ்மி, ஹே, லக்ஷ்மி உட்காரு, உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? இப்பதான் இவ விளையாட ஆளே இல்லன்னு சொல்லிட்டு இருந்தா. அது ஹேமாவுக்கு கெட்டடிச்சு போல இருக்கு. அதான் அதுக்கு முன்னாடி நாங்க இங்க வந்துட்டோம். சமையலம்மா அங்க பாருங்க, கொடுங்க சித்துப்பா. என்னம்மா? இந்தா இது உனக்கு. டாடி எனக்கும் லக்ஷ்மிக்கும் ஒரே மாதிரி டிரஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. இங்க பாருங்க டாக்டர் அங்கிள், சூப்பர்ல. அவர் ரொம்ப நல்லவர் பாத்தியா? என் கூட விளையாட ஹேமாவை அனுப்பி வச்சு எனக்கு புது டிரஸ்ஸும் வாங்கி தந்திருக்காங்க. ஹே, ஹேமாவை இங்க கூட்டிட்டு வந்தது நானு. கிரெடிட் டாக்டர் அங்கிளுக்கா? இதெல்லாம் அநியாயம். சரி லக்ஷ்மி, நான் இன்னும் இந்த டிரெஸ் போட்டு கூட பாக்கல. வரியா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா போட்டு பாக்கலாம். வா போலாம். அப்புறம் அகில், என்ன திடீர்னு? சும்மா தான் கண்ணி. நீங்க எப்படி இருக்கீங்க? அதுக்கு என்ன அகில், தண்ணிக்குள்ள இருக்கிற மீனுக்கு கோடை காலம் குளிர் காலம்னு தனித்தனியா இருக்கா என்ன? அஞ்சலி சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு பிறந்தது கொத்த குழந்தை இல்ல, ரெட்டை குழந்தைன்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்குமே அப்படி ஒரு எண்ணம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு. அஞ்சலி கிட்ட கேட்டேன், அத்தை கிட்ட கேட்டேன், யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒருவேளை உனக்கு தெரிஞ்சா சொல்லு அகில். எனக்கு அண்ணி, அது எனக்கு தெரியாது. ப்ளீஸ் அகில், நீயும் உண்மையை மறைக்க நினைக்காத. அண்ணி, நான் எதுவும் மறைக்கல. இங்க பாரு, இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஹேமா யாரு? ஏமா, ஏமா தத்தெடுத்துட்டு தான் வந்தோம். நீங்க விட்டு விட்டு போகும்போது பாரதி ரொம்ப தனிமையில மன உளைச்சல் இருந்தான். அவன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கட்டும்னு கூட்டிட்டு வந்தாங்க அம்மா. எதிர்பார்த்த மாதிரியே அவனும் தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி ஹேமாவை பாத்துக்கிட்டான். இப்ப வரைக்கும் அதே மாதிரிதான் பாத்துக்கிறான். நான் எதுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லணும்? நானே தான் சொல்றேன்.